பாசிட்டிவான ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. நியூமரஸான கால்ஸ் மெசேஜஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்திருக்கும். எப்படி இருக்கு இந்த ரிசெப்ஷன்? ஆக்சுவலாக வந்து இது ஒர்க் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்தே நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை இருந்தது ஃபஸ்ட்டு அனௌன்ஸ்மெண்ட்லேருந்தே. ஸோ அது வந்து ஒவ்வொரு சாங் ஒர்க் பண்ணும் போதும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும்தான் வந்து மைண்டில் யோசிச்சுட்டே இருந்தோம். ஸோ அது இன்னைக்கு ஆடியோ ரிலீஸ் ஆன பிறகு இந்த இவ்வளோ ஒரு ஹியூமாங்கஸ் ரிசெப்ஷன் பார்த்துட்டு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டோட்டல் டீம் இஸ் ஹாப்பி. அஜித் சார் ரொம்ப ஹாப்பியாக இருக்கார் அண்ட் சிவா சார் டோட்டல் டீம் அண்ட் சத்யஜோதி டீம் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ ஃபீல் ஸோ குட். ரைஸ் ஆஃப் தீம் அதுவும் டேட்டா சிவா லிரிக்ஸ் தீம் தான். அது டீசர் நாங்கள் எதிர்பார்க்கலாமா? அது தெரியல. ஆக்சுவலாக சார் விஷுவல் கொடுத்த பிறகு தான் அது என்னவா பண்ணணும் அப்படின்றது தெரியும். ஏன்னா அது வந்து ஏன்னா அந்த ரைஸ் ஆஃப் தீம் வந்து கொஞ்சம் அது சீரியஸ் டோன்ல இருக்கிற ஒரு தீமாக அது பண்ணியிருக்கோம். அண்ட் நிறைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து சாருடைய ரொம்ப அந்த ஒரு ஃபன்னான போர்ஷன்ஸும் வந்து நிறைய இருக்கு. ஸோ அந்த டீசர் என்ன மாதிரி மூடில் கட் பண்றாங்கன்றதுன்னு தெரியல. ரொம்ப ஒரு மாதிரி சீரியஸான மூடில் கட் பண்றாங்கன்னா மேபி இதுவா இருக்கலாம். பட் அப்படி இல்லைன்னா வந்து ரொம்ப ஒரு ஃபன்னான எலிமெண்டா இருந்துச்சுன்னா மேபி அந்த ஒரு அலப்பறை தீம்னு ஒன்று வச்சிருக்கோம். மேபி அது வேணா வில் கோ அஹெட் வித் தட். ரைஸ் அப் தீம் மாதிரியே வேற ஏதாவது சர்ப்ரைஸான தீம்ஸ் படத்துல இருக்குமா? அது ஒரு அலப்பறை தீம்னு ஒன்று பண்ணியிருக்கோம். அதுவும் ஆக்சுவலா வந்து ஆல்மோஸ்ட் ஆடியோல கொண்டு வரலாம் தான் வந்து அது ஏன்னா அது முடிச்சு வச்சிருக்கேன். அதோடைய ஒர்க்கும் முடிச்சு வச்சிருக்கேன். ஸோ பட் ஓகே இது மட்டும் இப்போதைக்கு இருக்கட்டும். அது அப்புறம் இன்னும் கொஞ்சம் லேட்டாக ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு மாதிரி வச்சிருக்கோம். அது வந்து தட் வில் பி அவுட்.